ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி வந்து ஃபஸ்ட் டைமாக 12,000 புள்ளிகளை தொட்டிருக்கு. அதே மாதிரி சென்செக்ஸ் ஃபஸ்ட் டைமை பார்த்தீங்கன்னா 40,124 புள்ளிகளை தொட்டிருக்கு. நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ணது தான். நம்ம ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், நிஃப்டியோட நெக்ஸ்ட் டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த டார்கெட் வந்து 12,000. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்துட்டு திரும்பவும் மேலே போயிட்டு 12,151லேருந்துட்டு 12,300 வரையும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது நம்ம எத்தனாம் தேதி இந்த வீடியோ போட்டிருந்தோம் அப்படின்னா 29ஆம் தேதி ஏப்ரல் மாதம் போட்டிருந்தோம். அன்னைக்கு மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல இருந்துட்டு மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்பவும் கீழே வந்துட்டு திரும்பவும் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் மார்க்கெட் வந்து இதுலேருந்துட்டு மேலே போகலை. ஸோ இந்த இடத்துலேருந்து இதுதான் ஓவரால் ஹையாக டச் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்துட்டு ரிவர்சல் எடுத்திருக்கு. ஸோ அங்கே இருந்துட்டு ரிவர்சல் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடம் வரையும் வந்திருக்கு. எவ்வளோ பார்த்தீங்கன்னா 11,000 வந்துட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆகி மேலே போகுது. ஸோ இந்த இடத்துல ஒரு கேப்பப் ஆகி மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதினேழாம் தேதி மார்க்கெட் க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,417, அடுத்து 20ஆம் தேதி ஓப்பனிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,681. ரெண்டுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 200-220 பாயிண்ட்ஸ் வந்து கேப்பப் ஆகி மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. இது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு 200 பாயிண்ட் கேப்பப் ஆகணுச்சு. அப்படி என்ன நியூஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் ரிசல்ட் தாங்க இது காரணம். தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு கருத்து கணிப்பு நடத்தினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி தான் திரும்ப வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு நியூஸ் மட்டும்தாங்க இந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து கேப்பப் ஆகி கொண்டு போணுச்சு. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹை பார்த்தீங்கன்னா 11,883 வரையும் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்ஸுக்கு மேலே போயிட்டு திரும்பவும் மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. நியூஸை பேஸ் பண்ணி மட்டும் இந்த அளவுக்கு போயிருக்கு. அதுக்கப்புறம் 11,700 வரையும் மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23ஆம் தேதி ரிசல்ட் அதாவது இன்னைக்கு ரிசல்ட் அப்படிங்கிறதுனால மார்க்கெட்டில் பெரிய அளவில் மூவ்மெண்ட் இல்லை. ஸோ 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக மட்டும் தான் மூவ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு காலையில் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி காலை 8 மணிலேருந்து ஓட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் ஃபுல் மெஜாரிட்டியில் இருந்துச்சு. ஸோ அதிகமான மெஜாரிட்டி இருந்ததுனால மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாசிட்டிவ் ட்ரெண்டாக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் இன்றைக்கும் கேப்பப் ஆகி ஓப்பன் ஆகிச்சு. ஸோ இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் மட்டும்தான், வேறு எந்த ஒரு காரணமே கிடையாது. ஃபுல்லாக இந்த அளவுக்கு கேப்பப் ஆகிருக்கு. ஒரு 110 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்பப் ஆகி தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட ஓவரால் ஹை பார்த்தீங்கன்னா 12,000 போய் கரெக்டாக அச்சீவ் பண்ணிவிட்டு, இது ஹை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 12,041 ரீச் பண்ணிவிட்டு திரும்பவும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் கீழே வந்துட்டு திரும்பவும் மேலே போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேயே ஃபஸ்ட் டைமாக 12,041 ரீச் பண்ணியிருக்கு நிஃப்டி. இது மட்டும் இல்லாமல் சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா 40,000 புள்ளிகளை ரீச் பண்ணியிருக்கு. நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ண மாதிரி இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் மேலே போகணும். 12,151 ரீச் பண்ணிவிட்டு, அதாவது இந்த இடத்த ரீச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போகணும்னா 12,300, அதாவது இந்த இடத்த ரீச் பண்ணிவிட்டு இங்கே இருந்துட்டு தான் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகணும். ஸோ இது வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப் ட்ரெண்ட் தான் இருக்குது. ஸோ ஒரு நியூஸ் வந்து எந்த அளவுக்கு கிரியேட் பண்ணி மார்க்கெட்டை கொண்டு போணுச்சு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே பார்த்துருப்பீங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட் கேப்பப் ஆகிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்டை கேப்பப் ஆகி ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல வந்துட்டு 12,000 வரை ரீச் பண்ணியிருக்கு. இது எல்லாமே ஃபுல் பார்த்தீங்கன்னா வெறும் நியூஸை மட்டுமே பேஸ் பண்ணி இந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து ஃபுல் அப்டேட்டில் போயிருக்கு. ஸோ பாசிட்டிவ் நியூஸை மட்டுமே வச்சு 600 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு. எந்த ஒரு பாசிட்டிவ் வந்தாலும் கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் இருக்கும். ஸோ நிஃப்டியோட நெக்ஸ்ட் டார்கெட் என்னென்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.